ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? ஆன்சர் வந்து மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் வந்து மணிமேகலை. குறுந்தொகை நூலினுடைய பாவகை யாது? ஆன்சர் வந்து அகவர்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் இக்கூற்றுக்குரியவர் யார்? ஆன்சர் வந்து குகன். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, ஆன்சர் வந்து ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? ஆன்சர் வந்து நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு, பொருட்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல், அங்கவியல், ஒழிவியல். வேய்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. ஆன்சர் வந்து மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து அயற்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஆன்சர் வந்து பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? ஆன்சர் வந்து காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர் வந்து கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருளறிக வலிமை திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடு. மறை மான் மறை அப்படின்னா வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சர் வந்து ஒளி நகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பயனினம் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் வந்து பெரிய புராணம். மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்கலால் ஆன நூல் எது? ஆன்சர் வந்து ஐங்குறுநூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை கண்ணோய். பொருந்தாத இணை எது? வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகு. நெக்ஸ்ட்டு, அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசு என்னும் புகழை பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? ஆன்சர் வந்து அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவினுடைய கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர்? ஆன்சர் வந்து வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து மராட்டிய மாநிலம். பர்திமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர்? ஆன்சர் வந்து வி கு சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் வந்து மேக்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர்? ஆன்சர் வந்து எமினோ. விளையாட்டினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஆன்சர் வந்து போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை வந்து கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் வந்து எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்? ஆன்சர் வந்து சிசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்திய சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ஆன்சர் வந்து நா பிச்சமூர்த்தி. ஒரு பூவினுடைய மலர்ச்சியையும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர்? ஆன்சர் வந்து வாணிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு யாது? ஆன்சர் வந்து புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் அன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? ஆன்சர் வந்து சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து மருதகாசி. காவடி சிந்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் வந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளினுடைய எண்ணிக்கையாது? ஆன்சர் வந்து 599.
நாயின் வாய் நீர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி வைக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி அதியமானின் தூதராக அவை சென்றதை கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.